வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாகவும் கடைசி நேரத்தில் விமான நிலையத்தில் வைத்து தரும் விசாக்களை நம்பி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை முகப்பூர் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ் தர்மா என்பவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சிலர் தன்னை ஏமாற்றியதாக காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் படித்த பட்டதாரி பொறியாளர் வெளிநாடுகளில் தினக்கூலி வேலை வாங்கி கொடுத்து மோசடி செய்தது தெரிய வந்தது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளி ரவிக்குமார் என்பவர் கடந்த 2019 கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த மற்றொரு குற்றவாளியை காவல்துறை கைது செய்துள்ளார்கள். இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டுள்ள சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறும் நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தரகர்கள் கடைசி நேரத்தில் விமான நிலையத்தில் வைத்து தரும் விசாக்களை நம்பி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் பயணத்திற்கு முன்பே விசாவினை பெற்று சம்பந்தப்பட்ட குடிபெயர்வோர் அலுவலகத்தை அணுகி அதனை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முறையாக விசாரணை செய்யாமல் முகவர்களிடம் பணத்தையோ பாஸ்போர்ட்டையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.